சார், இந்த டீசர் நினைக்கிறேன் வெளியிட்டது வந்து ரஜினி சார் வெளியிட்டதாக வந்தது. ஸோ அவர் என்ன சொன்னார் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி? ஏன்னா நீங்கள் மீட் பண்ணுறது எத்தனை தடவை மீட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. உங்களை என்ன சொன்னார், உங்களை அடையாளம் கண்டுபிடிச்சாரா என்ன? அவருக்கு தெரியவே தெரியாது ரஜினி சாருக்கு. அங்கே பல காமெடிகள்லாம் நடந்தது நம்ம ஆட்கள். ஏன்னா அங்கே வர சொன்னது ஒரு 8 பேர் வர சொல்லியிருந்தாங்க, இங்கே ஒரு 30 பேர் வந்துட்டாங்க. வந்து சரி விடுங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், எல்லோரும் ஆசையில் வந்துட்டாங்க, நம்ம யாரையும் நோ சொல்ல முடியல. ஸோ அப்படி தான் போச்சு. உள்ளே என்ட்ரானவுடனே அப்புறம் சொன்னார் இவர் தான் ஹீரோ அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ஓகே, நல்லா பேஸ்ட்டு கை கொடுத்துட்டு எல்லாம் பேஸ்ட்டு. நம்ம ஆள் டைரக்டரு, அவர் ரஜினியை பார்த்தோன்னா அவர் ஒன்றும் தலைகள் புரியல. அவர் வந்து பொக்கே வாங்கிட்டு உட்கார சொல்கிறாரு, இவர் பொக்கே வாங்கிக்கிங்கன்னு அவர் சொல்கிறாரு, உட்காருங்க அப்படிங்கிறாரு. வந்து அவர் பேசுகிறதுக்காக உட்கார சொல்கிறாரு, இவர் வைக்கிற மறுபடியும் பதட்டத்தில் சார் நீங்கள் வாங்கியிருங்க சார், வாங்கியிருக்கு சார் அப்படி கையிலே வச்சுருக்கேன். சரின்னு வாங்கினார். பொக்கே வாங்கினவுடனே சரி அடுத்து ஃபோட்டோ டக்கு டக்குன்னு வந்தாங்கல்ல, வெளியில் நின்றுட்டு இருந்தவங்க டீசர், ஓகே சார் டீசர் ரிலீஸ் பண்ண ரெடியாகிட்டு போல இருக்குன்னு அதை கடை கடன் போர்டை தூக்கிட்டு வந்துட்டான். போர்டை தூக்கிட்டு வந்தோடனே இங்கே பண்ணிடலாமா அப்படின்னாரு. ஓகே சார் பண்ணாங்க, உடனே டீசர் பண்ணாங்க, உடனே ஃபோட்டோ எடுத்தாங்க. வெளில ஒரு ஃபோட்டோ எடுத்து கிளம்பி வெளியில் போகட்டேன் முடிஞ்சு வச்சு உட்காந்து பேசலான்னு உள்ளே போனார். ஒரு ப்ரீத்திங் ஸ்பேஸே எல்லாம் போயிட்டாங்க. நான் அப்படியே வெளில வந்து சின்ன அவர் உட்கார சொல்கிறார், நான் என்ன ஒரு 4-5 பேர் தான் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு உட்காந்துட்டு அப்புறமா ஃபோட்டோ எடுத்துக்கிற மனநிலையில் அவர் இருந்தார். இப்படி ஒரு காமெடி நடந்தவொடனே எல்லாம் வந்தேன், எல்லோரும் டைரக்டர் பார்த்தேன், ஏங்க ஒரு பொக்கே கொடுத்து பேசவே விடாமல் எல்லாத்தையும் நீங்கள் வந்து கெடுத்துட்டீங்களாங்க அப்படின்னு. எங்கள் தலைவர் பார்த்து எனக்கு ஒன்றுமே தெரிலங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரில, உள்ளே போன வந்து அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி தான் அது என்ன என்ன நடந்துச்சுட்டே இதெல்லாம் உள்ளே போய்ட்டு அப்படி வந்துட்டு ஃபோட்டோ எடுத்தோம், வெளில வந்தோம். அப்புறம் அவர் டீசரை பார்த்துட்டு ப்ரொடியூசர் அப்புறம் உள்ளேருந்து பேசிட்டு நாங்கள் வந்துட்டோம். அவர் தான் டீசர் காமிச்சிட்டு என் கீழெலாம் இருந்தது பேடையெல்லாம் வந்து வச்சுருந்துட்டு அவர் கொடுத்துட்டு வந்தேன். அப்புறம் அவர் பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னார், வந்து வெளில சொன்னாங்க. சரிங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அப்படி வெளில வந்தோம்.